நடந்து முடிந்த காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்ற தமிழக வீராங்கனை தனது பதக்கத்தை தந்தை சமாதியில் அணிவித்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தியது காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் காந்தர்வக்கோட்டை அருகேயுள்ள கல்லுக்காரன்பட்டி எனும் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வமுத்து. இவரது மகள் லோகப்பிரியா சமீபத்தில் நியூசிலாந்தின் அக்லாந்து பகுதியில் நடைபெற்று முடிந்த காமன்வெல்த் பவர் லிப்டிங் போட்டியில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்று இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்திருந்தார். ஆனால் அவர் பதக்கம் வென்ற மகிழ்ச்சி 5 நிமிடங்கள் கூட நீடிக்கவில்லை. இதற்கு காரணம் தனது தந்தை செல்வமுத்து மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக லோகப்பிரியாவிற்கு வந்து சேர்ந்த செய்திதான். முன்னதாக செல்வமுத்து மாரடைப்பால் இறந்துவிட்ட நிலையில் மகள் லோகப்பிரியா போட்டியில் கவனம் சிதறக்கூடாது என்பதால் அவரிடம் சொல்லாமல் இருந்த நிலையில் பதக்கம் வென்ற பின் அவரிடம் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பதக்கம் வென்றுவிட்டு தந்தையிடம் மகிழ்ச்சியாக காட்ட வேண்டும் என ஆசையுடன் இருந்த லோகப்பிரியாவிற்கு தந்தை இறந்த செய்தி பேரிடியாக அமைந்தது. இதனைத் தொடர்ந்து காமன்வெல்த் போட்டிகள் முடிவடைந்து சொந்த ஊர் திரும்பிய லோகப்பிரியா தந்தை செல்வமுத்து நினைவிடத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினார். மேலும் தனது பதக்கத்தையும் தந்தை சமாதியில் அணிவித்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தியது காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது.